இவரை கிளி கொத்திச்சுதோ. பெண்கள் கேட்கிறாங்க மக்கள், ஜினா இந்த அளவுக்கு பெரும்பாலும். எனவே தௌபா செய்ங்கோ, ஜினாவுக்கு முற்றுப்புள்ளி வைங்கோ, நிக்காக செய்ங்கோ, நிக்காக அவசரப்படுத்துங்கோ, நிக்காக பிற்போட வேண்டாம். நிக்காக இன்றைக்கு ஜினா வந்துட்டு உம்மத்தில பரவுறதுக்கு பெரிய காரணங்கள்ல ஒன்று தான். இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில மிகவும் ஜினா செய்வது லேசாகிட்டது. காரணம் என்ன? ஸ்கூலுக்கு முன்னால பேய்த்து வரக்குள்ள ஒரு ஸ்கூல்ல இருந்து புள்ள வெளியே வருகிறது, உனக்கு என்ன போட்டிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும்? டோன்ட் பி சேட், ஆஸ்க் யுவர் டாக்டர். கவலைப்படாதே, உன் ஆசையை ஒரு பெண்ணோடு உனக்கு பூர்த்தி செய்யலாம். 10 ரூபாய் கொடுத்து ஒரு இதை வாங்கி உன் தேவையை பூர்த்தி செய்யும். இன்றைக்கு பார்மசியில பேய்த்தும் சின்ன குழந்தைகள் ஸ்கூலுக்கு பேய்த்து வந்து என்னமோ வாங்கிட்டு வராங்க. டியூஷன் கிளாஸுக்கு போற வந்த பேக்லேயும் அது இருக்கு. இன்றைக்கு என்ன எல்லாம் உடுப்பு, ஸ்கூல் புஸ்தகத்திலிருந்து பிடிச்சி, வாசிக்கிற பேப்பர்ல இருந்து பிடிச்சி, கடையில இருக்கிற உடுப்புல இருந்து பிடிச்சி, டிவி தொட்டு அத்தினையிலேயும் ஜினாவைத்தான் ப்ரொமோட் பண்றோம். கடைசியா வந்து சொல்றோம், நீ கவலைப்படாதே, உனக்கு டாக்டர்கிட்ட போனா உன் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இருக்குது. உனக்கு இதை செஞ்சு கொள்ளையிலும் அதை செஞ்சு கொள்ளையிலும் கட்டம் தணிக்காம இருக்கிறதுக்கு இதை பாவிக்கலும் என்று சொல்லி பிள்ளைக்கு நாங்க படிச்சும் கொடுக்கிற காலத்துல வாழ்றோம். எனவே ஜினாவுக்கு தௌபா செய்ங்கோ. ஜினாவை கொண்டு பெரிய விளைவுகள் உண்டாகும். ஜினாவை கொண்டு நல்ல ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப முடியாது. அல்லாஹ் தந்த செல்வத்தை பறிச்சுவான். எனவே இன்றைக்கு நாள் நாங்கள் நிக்காஹுடைய முக்கியத்துவத்தை பற்றியும், குடும்ப வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும், ஜினாவினால் வரக்கூடிய விளைவுகள், ஜினாவை விட்டு நாங்கள் எப்படி எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் என்ற தலையங்கத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்கள் அனைவர்களுடைய ஒன்றுகுடலையும் கபூல் செய்வானாக. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு சாலிஹான மனைவியை நாங்கள் எப்படி பொன் பார்க்க வேண்டும், எப்படி கல்யாணத்துடைய வேலை ஆரம்பிக்க வேண்டும், எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எங்கு கொண்டு போய் முடிப்போம் என்ற தலையங்கத்தில் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாங்கள் பேசுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நல்லவைகளை கொண்டு கேட்டவைகளை கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. நாளைக்கு நாங்கள் பேசக்கூடிய இன்ஷா அல்லாஹ் யாருக்கும் இடையில கேள்விகளை கேட்கணும் என்றிருந்தா கையை தூக்கி அவங்க கேள்விகளை எடுக்கிற கேட்டுக்கொள்ளும். நான் இன்றைக்கு இதை செய்யல, இன்னைக்கு வந்துட்டு நான் பேசின தலையங்கம் ஒரு பயானாக ஒரு முன்னுரையாக தெரிஞ்சிருக்கிறேன். கல்யாணத்தை பிற்படுத்த வேண்டாம், கல்யாணத்தை அவசரப்படுத்துங்க. இன்னும் ஒன்றே இதில் சொல்லிக் கொள்றேன், பெற்றோர்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். புதிய ஒரு ரிசர்ச் வந்திருக்கு. என்னன்னு சொன்னா, எல்லாரும் சொல்றாங்க முடிக்கலையா, கல்யாணம் முடிக்கலையா, படிக்கிறாரு டிகிரி செய்யறாரு டிகிரி. இது ஒரு தனி தலையங்கமா பேசுவோம். படிப்புக்காக வேண்டி கல்யாணம் கட்டுப்படுத்த வேண்டும். படிங்கோ, கல்யாணம் முடியுங்கோ, படிங்கோ, கல்யாணம் முடியுங்கோ, படிங்கோ, நல்லா படிச்சேரும். இன்னைக்கு படிச்சு அச்சீவ் பண்ணினவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? வாழ்க்கையை நாசமாக்க வேண்டாம். பிஎஸ்டி செய்யுங்க பிரச்சனை இல்ல, நீங்க பேச்சு மேல் படிப்பு படிங்க பிரச்சனை இல்ல, ஆனா கல்யாணத்தை முடிச்சுக்கோ. வாழ்க்கை ஆரம்பிங்க, வாழ்ந்து கொண்டு மனைவிக்கு நேரம் கொடுங்கோ. படிப்புக்காக வேண்டி கொஞ்சம் பிற்படுத்துறீங்களா புள்ள பாக்கியத்தை, அதுக்கு மார்க்கத்தில் ஃபத்வாக்கள் கேட்டுக்கோங்கோ. படிச்சுக்கொண்டே நீங்க கல்யாணம் முடிச்சுக்கொண்டே படிக்க பாருங்க. மதரசாக்கள் ஓதுறீங்க, ஓதிக்கொண்டு கல்யாணம் முடிச்சுக்கோங்க. பாகிஸ்தான்ல இந்தியாவில் அனுமதி இல்லாத ஒரு சர்வசாதாரண சுண்ணத்து. ஒரு 10 15 வருஷமாக கல்யாணம் முடிக்கலும், 18 வருஷமான கல்யாணம் முடிக்கலும், அவருக்கு தேவை இருந்தா முடிச்சுக்கோங்கோ. மதரசாவில் ஓதுங்கோ, தேவை இருந்தா முடிச்சுக்கோங்கோ. யூனிவர்சிட்டில படிங்கோ, படிப்புல கன்சென்ட்ரேட் பண்ணுங்கோ, டைம் மேனேஜ்மெண்ட் வச்சுக்கோங்கோ. அதுக்காக வேண்டி புள்ள படிச்சோனும், மகள் படிக்கிறா டிகிரி செய்யறா, அதுக்கு பிறகு எம்ஏ செய்யணும், அதுக்கு பிறகு பிஎஸ்டி முடிச்சோனும். பிஎஸ்டி முடிச்சா எவ்வளவு காலம்? பிஎஸ்டி முடிச்சு வரக்குள்ள மகளுக்கு வயசு 40. இப்பதான் வாப்பக்கு தலை தொலைப்படுது, கல்யாணம் பேசணும். 40 வயசுக்கு 50 வருஷம் தான் பேசிக்கிறீங்க. 40 வயசுக்கு 50 வயசு தான் பேசணும். எங்கெங்க பேச போறோம்? நாளை பேசுவோம் இன்ஷா. நாளைக்கு எங்க பேசுறது பேசுவோம் இன்ஷா. இதுல தலையங்கம் இன்னைக்கு எங்களோட வாப்ப உண்மைக்கு என்ன செய்யறது தெரியா? சும்மா அவங்களோட மகள் படிச்சிருனா நீங்களும் படிங்க. அவங்களோட மகள் படிக்கிற நீங்களும் படிங்க. உங்களோட மகள் என்ன படிக்கிறா? இல்ல என்னமோ படிக்கிறாரா?
படிக்கிறா அவ்வளவுதான் தெரியும், படிக்கிறா. ஸ்கூல் பீஸ் நான் கட்டுறேன், யூனிவர்சிட்டிக்கு டேர்ம் பீ நான் கட்டுறேன், அட்மிஷன் பீ நான் கட்டிக்கிறேன். மகள் படிக்கிறா, என்ன படிக்கிறா, என்னத்தை படிச்சிருந்தே இவருக்கு தெரியா, அதை படிக்க குளிச்ச உனக்கு என்ன லாபம் வரப்போகுது. எங்கேயாலும் ஒரு மகளை படிப்பூட்டி, பாப்பா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு பூட்டீங்க, எனக்கிட்ட வார சம்பளத்துல 10% உங்களுக்கு தரேன்ற பாப்பா எங்கேயால நிக்கிறாங்க. மகளோடு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா அண்டர்ந்து வேற அக்கௌண்ட் திறந்தாச்சு, ஜாயிண்ட் அக்கௌண்ட், பாப்பா மகளும் இல்ல கணவனும் மனைவி. எனவே நாளைக்கு இதை பேசுவோம் இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. படிப்புக்காக வேண்டி, கல்விக்காக வேண்டி கல்யாணத்தை பிற்படுத்த வேண்டாம், கல்வியை நிப்பாட்டவும் வேண்டாம். கல்யாணம் முடிச்சுக்கோங்கோ, படிங்கோ, டைம் மேனேஜ் பண்ணுங்கோ. டைம் மேனேஜ் உங்க மனைவிக்கு இவ்வளவு நேரம் தான் கொடுப்பேன், வச்சுக்கொண்டு படிங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை கொண்டும் ஜினாவை நிப்பாட்டேலும், இதை கொண்டும் ஜினா குறையும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு மாஹோல என்வாயர்மெண்ட் எல்லாம் உருவாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், عدد خلقه ورضا نفسه وذنت عرشه وداد كلماته يا الله انه پرندي كل واياك قبول شده كل واياك نوندر خلقه پرندي كل واياك انه قبطان جره كوري اتنا والي خلقه پرندي كل واياك يا الله انه والي خلقه كون دين وليه بيلا وانگو واياك يا الله پاوتك توبا شئكم پاوتك توبا شئكم يا الله நாங்கள் பெரும்பாவம் செய்ய இல்லையா அல்லாஹ், நாங்கள் பெரும்பாவங்கள் செய்ய இல்லையா அல்லாஹ், எங்கட கண்களால பாவம் செஞ்சிருக்கிறோம், எங்கட உள்ளத்தால பாவம் செஞ்சிருக்கிறோம், எல்லா பாவத்தை ஒப்புக் கொள்கிறோம் யா அல்லாஹ், எங்களை மன்னித்துக் கொள்வாயாக, எங்களை மன்னித்துக் கொள்வாயாக யா அல்லாஹ், நல்லதை நாடுவாயாக, நல்லதை செய்வாயாக யா அல்லாஹ். வஹ்ஷியை மன்னித்தவனே, இக்ரிமா ரழியல்லாஹு தஆலா மன்னித்தவனே, ஹிந்தாவை மன்னித்தவனே யா அல்லாஹ், எங்களையும் மன்னித்துடுவாயாக, எங்களையும் மன்னித்துடுவாயாக யா அல்லாஹ். நபியை கொலை செய்ய வந்த உமரை மன்னித்தவனே யா அல்லாஹ், நபிய கொலை செய்ய வந்தவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தவனே யா அல்லாஹ், எங்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கிடுவாயாக, எங்களை நல்ல மக்களாக வளர்ப்பாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். நாங்க பேசின அத்தனை பேச்சிலையும் ஹகீகத்தை நசீபாக்கிடுவாயாக யா அல்லாஹ், எங்களை சோதிச்சிடாத யா அல்லாஹ், சோதிச்சிடாத யா அல்லாஹ், எங்களை சோதிச்சிடாத யா அல்லாஹ். உன்னோட கண்ணியம் எல்லாம் சோதிச்சிடாதே அல்லாஹ், சாலிஹான குடும்பத்தை நசீபாக்கிடுவாயா, சாலிஹான குழந்தைகள் நசீபாக்கிடுவாயா, சாலிஹான மனை மக்கள் நசீபாக்கிடுவாயா, எங்க அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. ரப்பனா லன்னா நஸ்னா வ இல்லம் தஃபுர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.